வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம். நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம். கடலலையில் கடலலையில் கால்கள் நனைக்கலாம். கடலலையில் கடலலையில் கால்கள் நனைக்கலாம். பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். இந்த பாடலை திரும்ப நான் பாடுறேன், அதை மாதிரியே செய்யுங்க, நீங்கள் வீட்டில் வச்சு பாடுங்க. வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம். கடலலையில் கடலலையில் கால்கள் நனைக்கலாம். பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். இந்த பாடலை ரெண்டு மூணு தடவை நீங்கள் என்ன செய்யுங்க, பாடுங்க. நம்ம இந்த பயிற்சியை பார்க்கலாம். சொல்லி பழகுங்க, சொல்லி பழகுங்க. வரையலாம், நனைக்கலாம், ஆடலாம், சிரிக்கலாம். கடலலை, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மூணு டைம் படித்து சிலேட்டில் இதெல்லாம் எழுதுங்க. படித்தும் எழுதியும் பழகுங்க. வண்ணம், கால்கள், மரங்கள், கடலலை, வானவில், படங்கள், பூக்கள், மரக்கிளை, இந்த வார்த்தைகளை படித்தும் எழுதியும் என்ன செய்யணும், நீங்கள் ரெண்டு மூணு தடவை உங்கள் ரஃப் நோட்டு இல்லையார் எழுதுங்க. திரும்ப பாருங்கள். பொறுத்துகை, இந்த பொறுத்துகையில் நம்ம கடலலையில் பூக்கள் போல, வண்ணம் தொட்டு மரக்கிளையில், படங்கள் வரையலாம், கால்கள் நனைக்கலாம், ஊஞ்சல் ஆடலாம், பூத்து சிரிக்கலாம். இதை நம்ம என்ன செய்யலாம், பொறுத்தலாம். கடலலை, கடலலையில் என்ன செஞ்சாங்க, கடலலையில் கால்கள் நனைக்கலாம். பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். வண்ணம் தொட்டு வண்ணத்து தொட்டு நம்ம என்ன செய்யலாம், படங்கள் வரையலாம். மரக்கிளையில் நம்ம என்ன செய்வோம், ஊஞ்சல் ஆடலாம். மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். அந்த பாட்டில் உள்ளதான் வந்திருக்கும். இதை என்ன செய்யலாம், நம்ம பொருத்தி படித்து பார்க்கலாம். மறுபக்கம் பாருங்க. ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடணும். ஒத்த ஓசைனா இங்கே பாருங்க, படங்கள், ஊஞ்சல், கால்கள், மரங்கள், படங்கள் இல்லை காயில் கல் முடிஞ்சிருக்கும், அதே மாதிரி கால்கள், அதே மாதிரி மரங்கள். ஊஞ்சலை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடலாம், விட்டுட்டு படங்கள், கால்கள், மரங்கள் இந்த மூன்றை என்ன செஞ்சிடலாம், வட்டமிடலாம். திரும்ப பாருங்க. வரையலாம், நனைக்கலாம், வானவில், சிரிக்கலாம். இந்த வானவில் விட்டுட்டு வரையலாம், நனைக்கலாம், சிரிக்கலாம். இந்த மூணை என்ன செய்யலாம், வட்டமிடலாம். அடுத்தடுத்து பாருங்க. வண்ணம் இது, பொருட்கள் எவை, வெள்ளை, வெள்ளையில் என்னெல்லாம் இருக்கும், அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, சோறு, பால், கொக்கு. திரும்ப பாருங்க. கருப்பு, இந்த கருப்பில் வந்து எதுலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். கருப்பில் என்ன இருக்கும், காகம் இருக்கும். அதே மாதிரி காகம் எதுனாலும் உங்களுக்கு கருப்பு நிறத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை என்ன செய்யலாம், அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதி நிரப்பலாம்.
பச்சை, அதே மாதிரி பச்சை வண்ணத்தில் என்னென்ன இருக்கும், கிளி இருக்கும். திரும்ப திரும்ப ரெண்டு இதை வந்து நீங்களே என்ன செஞ்சிடலாம், பாக்ஸ்குள்ளே நிரப்பலாம். சிவப்பு சிவப்பு பாக்ஸ்லேயும் இந்த மூணு இதுலேயும் நீங்கள் நிரப்பி நோட்டில் எழுதுங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், பாடலை தொடர்ந்து பாடுங்க. கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு காகம் வரையலாம். இந்த டேஸில் வந்து நம்ம காகங்கிற வார்த்தையை போனோம். கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு காகம் வரையலாம், காகம் போல காகம் போல கரைந்து பார்க்கலாம். திரும்ப அதுக்குள்ளே பாருங்கள், வெள்ளை தொட்டு வெள்ளை தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். அப்படிங்கிறத இந்த குவாடிக்கடத்தை நம்ம என்ன செய்யலாம், நிரப்பிடலாம். அதுக்கடுத்து படத்தையும் சொல்லையும் பொறுத்துக. ஒரு பக்கம் பாருங்கள் படம் இருக்குது, மறுபக்கம் பொருள் இருக்குது. இந்த படத்தையும் சொல்லையும் எப்படி பொருத்தணும்னு பாருங்கள். இதுதான் படம், நடுவில் சொல், முதல்ல முட்டை. முட்டை என்ன செய்யலாம், முட்டையோடு இணைச்சிடலாம். மரங்கள், இந்த மரங்களை என்ன செஞ்சிடலாம், மரங்களோடு இணைச்சிடலாம். ஒரு மரம் இருந்தால் மரம், நிறைய மரங்கள் இருந்தால் மரங்கள் பன்மையாகும். பெட்டிகள், பெட்டிகள் நிறைய எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ பெட்டிகள். பூ, ஒரு பூனாத்தம் பூ, நிறைய பூக்கள் இருந்தால் பூக்கள்னா. முட்டைகள், தட்டு, மரங்கள், தட்டுகள், மரம், பூக்கள், பெட்டி, இப்படி இணைச்சிடலாம். திருப்பாங்க, உரிய பன்மை சொற்களை எழுதுங்க. அங்கே உரிமை கொடுத்துருக்காங்கோ, நம்ம அந்த டேஸில் அடுத்து உரிய பன்மை சொல்லை எழுதுங்க. பன்மை சொல்லுக்கு நம்ம கல்ங்கிற வாரம், கல்ங்கிற ரெண்டு எழுத்து என்ன செய்யணும், போடணும். இப்போ மிட்டாய், மிட்டாய்கள். சட்டை, சட்டைகள். பொம்மை, பொம்மைகள். மேசை, மேசைகள். பை, பைகள். பூ, பூக்கள். ஈ, ஈக்கள். தேனி, தேனீக்கள். புறா, புறாக்கள். மைனா, மைனாக்கள். பழம், பழங்கள். பட்டம், பட்டங்கள். பாடம், பாடங்கள். புத்தகம், புத்தகங்கள். வண்ணம், வண்ணங்கள். இந்த பன்மை சொல்லை வந்து இந்த டேஸில் நீங்கள் என்ன செய்யலாம், எழுதிட்டு வீட்டில் உட்காந்து ரஃப் நோட்டில் எழுதி ரெண்டு தடவை எழுதுங்க. மற்ற பயிற்சியை அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ வச்சுருக்கேன்.